தாரும் பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே திருப்பாடல் 119 நாம் தியானிப்போம். வேதாகமத்தில் அதிகப்படியான இறை வார்த்தைகளை கொண்ட ஒரு திருப்பாடலாக 119 கருதப்படுகிறது. இன்றைக்கு திருப்பாடலாக நாம் வாசிக்கிற வார்த்தைகள் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்பவர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. இணைச்சட்ட புத்தகம் 26:18 இறைவார்த்தை, இந்த கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது கருத்தா இருக்கிற போது சொந்த மக்கள் இனமாய் நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த தவகாலத்துல இந்த இறைவனுடைய கட்டளைகளை கருத்தாய் நான் கடைபிடிக்கிறேனா, இறைவனுடைய திருச்சட்டத்தின்படி நான் நடக்கிறேனா, திருச்சட்டப்படி நடந்தா என்ன செய்யுது? 20 ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறது திருப்பாடல் 119:2, பாவத்தை தடுக்கிறது திருப்பாடல் 119:9, ஆலோசனை தருகிறது திருப்பாடல் 119:24, சுயத்தை தடுக்கிறது திருப்பாடல் 119:36, நம்பிக்கையை அது கொடுக்கிறது திருப்பாடல் 119:43, விடுதலையை தருகிறது திருப்பாடல் 119:45, துன்பங்களில் ஆறுதலாக இருக்கிறது திருப்பாடல் 119:50, பாவ சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது திருப்பாடல் 119:54 இறைவார்த்தை, உண்மையாய் வாழ நம்மை தூண்டுகிறது திருப்பாடல் 119:69 இறைவார்த்தை, முன்மாதிரியாய் வாழ பயிற்றுவிக்கிறது 79 இறைவார்த்தை, நம்பிக்கையை நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாய் கொடுக்கிறது 89 இறைவார்த்தை, வழி நடத்துகிறது 92 இறைவார்த்தை, வாழ்வு தருகிறது 93 இறைவார்த்தை, ஞானத்தையும் புரிந்து கொள்கிற ஆற்றலையும் அது கொடுக்கிறது 99 இறைவார்த்தை, நாம் நடக்க வேண்டிய பாதைக்கு வெளிச்சமும் ஒளியும் அதுவாய் இருக்கிறது 105 இறைவார்த்தை, எதிரி சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க செய்கிறது 110 இறைவார்த்தை, கவசமாயிருந்து காக்கிறது 114 இறைவார்த்தை, கடவுள் குணம் நமக்கு என்னன்னு தெளிவாக புரியுது 137 இறைவார்த்தை, கடவுள் நம்பிக்கை அனுபவத்தை நமக்கு தருகிறார் 140 இறைவார்த்தை, இது அமைதியை தருகிறது 165 இறைவார்த்தை. இன்னைக்கு அதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இறைவனுடைய கட்டளைகளுக்கு நான் எப்படி முக்கியத்துவம் தருகிறேன்? ஏதோ இந்த தவக்காலத்தில் வெறுமனை வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனையோட ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பார்த்து என் பலமே என் பாவமேன்னு மனசில் அடிச்சுக்காம இந்த இறை வார்த்தைகளை கடைபிடிக்கிற போது, இறைவனின் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தையின் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது மலாக்கியா புத்தகம் 2:2, என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தால் உன் சாபங்களை ஆசீராய் மாற்றுவேன், என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்க மறுக்கிற போது உன் ஆசீர்கள் எல்லாம் சாபமாய் மாறும் இறைவன் சொல்றார். அவருடைய திருக்கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கட்டளை கடைபிடித்து சொந்த மக்களே நம்ம இருக்க எங்களை ஆசீர்வதியுன்னு சொல்லி வேண்டுமோ. நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உன் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இறை வார்த்தையும் கட்டளைகளும் எங்களுக்கு ஆறுதலை ஆசீரை அமைதி அற்புதத்தை அதிசயங்களை அபிஷேகத்தை நிறைவாய் கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க தூய சொந்த மக்கள் இனமாய் மாற வாழ வழிநடத்தும்படி உன் பரிசுத்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவருடைய தெய்வீக சமூகம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமென்.